ஆவி இருக்கு, போய் எடுத்துட்டு வா. போ. வடிவேலா, நீ போய் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்து, நான் ஜமீன்தார கூட்டிட்டு வந்துடுறேன். போ போ. கொஞ்ச நேரத்துல அங்க மேலும் கொட்டும், இங்க குண்டு வெடிக்கும், நீ என் ஜமீன்தாரும் கூண்டோட கைலா. நீங்க தான் காப்பாத்தணும். என்ன விட்டுடே,
என்னை விட்டுடு. நீ செஞ்ச அக்கிரமங்களை இந்த ஊர்க்காரங்களுக்கு அம்பலப்படுத்தாம விட மாட்டேன். நடடா நடடா. நான் பாகவும் இல்லை, என்னை யாரும் கொல்லவும் இல்லை. ஜமீன்தார ஏப்ப இந்த மோகன சுந்தர சொன்னதில்லை போய் இந்த ஜமீன் ஆளுநருக்காக அவன் நடத்துற நாடகம் அப்படியா? அவன் அடித்து கொள்ளுங்க, அவனுக்கு தண்டனை நானே கொடுக்கிறேன். எந்த ஜமீன் ஆளுநர் ஆசைப்பட்டாலும் அந்த ஜமீன்ல அவன் காலடி கூட படக்கூடாது. இந்த ஊரை விட்டு துரத்துங்க அவன். அம்மா சிவகாமி, உயர்ந்த குளத்துல பிறந்தவன் என் உயிருக்கே உல வச்சான். ஆனா தாழ்ந்த குளத்துல பிறந்த உன் மக எனக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்துட்டான். முக்கிய குலம் அல்ல உணர்ந்தான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டம்மா. உன் மக ஆசைப்படியே உன்னை நான் சம்பந்தியாவே ஏத்துக்கிறேன். ஐயா, உங்க பெருந்தன்மைக்கு உங்க கால தொட்டு கும்பிடுறையா. ஐயா, தாய் இல்லாம நான் இல்லைங்கிறத இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே புவனா இல்லாம நீ இல்லை.